ஸ்ரீ குருப்பியோ நம. தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம். இதில் அடுத்ததாக பண்பாடு நாடகக்கலை அன்றும் இன்றும். இதில் இறைவனின் நாடகமும் மனிதரின் நாடகம். லோகம் முழுக்க ஒரு நாடகம். பகவான் கபட நாடக சூத்திரதாரி என்று மகான்கள் சொல்கிறார்கள். சர்வதேசத்திலும் மகாகீர்த்தி வாய்ந்த நாடகாசிரியர் ஷேக்ஸ்பியர் அவர் கூட ஒரு இடத்தில் லோகம் முழுவதுமே ஒரு நாடக மேடைதான், எல்லா ஸ்திரீ புருஷர்களும் அதிலே வரும் நடிகர்கள்தான் என்று சொல்கிறார். சுவாமி நடத்துகிற இந்த பெரிய நாடகத்தில் மனுஷியனும் நாடகம் என்று ஒரு கலையை உண்டாக்கி இருக்கிறான். அனாதிகாலமாக இலக்கியத்தில் இது ஒரு முக்கியமான அங்கமாக இருந்து வந்திருக்கிறது. வேதங்களிலே ஆங்காங்கே சம்பாஷணை ரூபத்தில் இரண்டு பேர் பேசிக்கொள்கிற மாதிரியான மந்திரங்கள் இருக்கின்றன. ஆராய்ச்சிக்காரர்கள் இதுதான் நாடகக்கலையின் தோற்றுவாய், ஆரிஜின் என்று சொல்கிறார்கள். தமிழிலும் இயல் இசை நாடகம் என்று சொல்கிறார்கள். கத்தியம் புரோஸ் என்பதை இயல், பத்தியம் போயட்ரி என்பதை இசை என்று சொல்லி நாடகம் என்பதற்கு மட்டும் அதே வார்த்தையை தமிழிலும் வைத்து கொண்டிருக்கிறோம். கூத்து என்பதே நாடகத்திற்கான தமிழ் வார்த்தை. சம்ஸ்கிருதத்தில் கவிசிரேஷ்டர்கள் என்று தலைமேல் வைத்து கொண்டாடக்கூடிய காளிதாசன் பவபூதி காலத்தில் இருந்து நாடக இலக்கியம் மகோன்னதமாக வளர்ந்திருக்கிறது. காளிதாசன் பவபூதி இருவருமே கவிகள், போயட்ஸ் என்பதை விட பெரிய நாடகாசிரியர்களாக டிராமாட்டிஸ்டாக இருந்திருக்கிறார்கள். இன்னும் பாசன் விசாகதத்தன் முதலான பல பேரும் நாடகாசிரியர்களாக இருந்திருக்கிறார்கள். அடுத்தது நாடகக்கலையின் தனி விசேஷம். நாடகக்கலையின் ஒரு தனி விசேஷம் உண்டு. ஒரு லெக்சர் கேட்கிறோம், மனசில் ஓரளவுக்கு பதிகிறது, அதோடு கொஞ்சம் பாட்டு கேட்டு சேர்த்து கதா காலட்சேபம் என்று பண்ணினால் அது இன்னும் அழுத்தமாக உள்ளே போய் பதிகிறது. ஆனால் இங்கே கூட ஹரிகதைக்காரர் வர்ணிக்கிற சம்பவங்களையும் சம்பாஷணைகளையும் நாம் நேரிலே பார்க்காமல் மானசீகமாகத்தான் பார்க்கிறோம், கேட்கிறோம். இதுவே டிராமா என்றால் பல பாத்திரங்கள் நேரில் வந்து தினுசு தினுசான உணர்ச்சிகளை காட்டி நடிக்கிறார்கள், சீன்களை பார்க்கிறோம். ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது, அதனால் மனசில் ஆழமாக புகுந்து விடுகிறது. மகாகவிகள் பலவிதமான அலங்காரங்களுடன் தமிழில் அலங்காரம் என்பதை அணி என்றே நேர் மொழிபெயர்ப்பாக சொல்வார்கள். பிராசம் முதலான சப்த அழகுகளுடனும் காவியங்களை செய்திருக்கிறார்கள். சமஸ்கிருதத்தில் தண்டி செய்திருக்கிற அலங்கார சாஸ்திரத்தை பின்பற்றியே தமிழில் தண்டி அலங்காரம் என்று இருக்கிறது. அலங்காரம் என்றாலே அது மேலுக்கு போட்டுக் கொள்கிறதுதான், அதுவே ஆசாமி இல்லை. அப்படியே காவியத்துக்கு உவமை உத்பிரேக்ஷை போன்ற எத்தனை அணிகள் இருந்தாலும் மூலமாக இருப்பது அதன் பொருள்தான். காவியத்துக்கு ஜீவனாக இருப்பது உணர்ச்சி அனுபவம். இதை ரசம் ரசம் என்று விசேஷித்து சொல்வார்கள். நேச்சர் என்கிற இயற்கை வர்ணனை, பாத்திரங்களுடைய சுபாவம் என்கிற மன இயற்கையின் விசித்திரங்கள் எல்லாவற்றையும் ஒரு கவி எத்தனைக்கெத்தனை நன்றாக சித்தரித்து அல்லது பிரதிபலித்து எழுதுகிறாரோ அத்தனைக்கத்தனை அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. கவிதையாக காவியமாக வைத்துக்கொண்டு நாம் படித்தும் கேட்டும் மட்டும் சந்தோஷப்படுகிற கலாசிஷ்யர்களுக்கு ஸ்ராவ்ய காவியம் என்று பெயர். அதையே மேடை மேல் நடித்து பார்க்கிற மாதிரி சீன் சீனாக பிரித்து வசனங்களை போட்டு எழுதிவிட்டால் திருத்திய காவியம் என்று சொல்வார்கள். திருஷ்ய காவியம்தான் நாடகம். ஸ்தூலமாக சீன்களை காட்டிக்கொண்டு நடிகர்கள் ஸ்தூலமாக வந்து வீரம் சிங்காரம் சிருங்காரம் கருணை இத்தியாதி பாவங்களை காட்டுவதை விட நாமே மானசீகமாக பாவனை பண்ணிக் கொள்வதிலேயே சிலர் இன்னும் நுட்பமான ரசானுபவத்தை பெற முயலலாம். சம்ஸ்கிருத இலக்கியத்தில் எழுதுகிறவனே எல்லாவற்றையும் அப்பட்டமாக சொல்லி தீர்த்து விடாமல் ரசிகன் அதை பூர்த்தி செய்து கொள்கிற மாதிரி விட்டுவிடுவதே அலங்காரிகார்கள், அலங்கார சாஸ்திரக்காரர்கள் விசேஷமாக மெச்சுவார்கள்.
இம்மாதிரி சொல்லாமல் சொல்வதை தவனி, வியாங்கியம் என்றெல்லாம் ரொம்பவும் புகழ்ந்து சொல்வது வழக்கம். காளிதாசாதிகள் எழுதியுள்ள நாடகங்களிலும் கூட இப்படிப்பட்ட துவனி அழகு நிரம்ப உண்டு. டிராமா என்பதால் எல்லாவற்றையும் நாசுக்கில்லாமல் போட்டு உடைத்து விட்டார்கள் என்று அர்த்தமில்லை. இப்படிப்பட்ட சாகுந்தல மாதிரி, மகாவீர சரித்தம் மாதிரி இருக்கப்பட்ட நாடகங்களை நாம் மானசீகமாக கற்பனை கண்ணால் என்று இந்நாள் பத்திரிகைக்காரர்கள் எழுதுகிறார்களே, அப்படி பார்த்து கொண்டாலே ஸ்டேஜ் மேல் பார்ப்பதை விட கூட உயர்த்தியாக இருந்தாலும் இருக்கும். ஆனால் இது ரசிகனின் தரத்தை பொறுத்த விஷயம். பொதுவாக சொல்ல போனால் ஜனங்களுக்கு கவிதை என்பதை வைத்துக்கொண்டு படிப்பதில் பிடிப்பு ஏற்பட மாட்டேன் என்கிறது. அதையே நாடகம் என்று போட்டு காட்டினால் உற்சாகத்தோடு கூட்டம் கூட்டமாக போய் பார்க்கிறார்கள். கதாபாத்திரங்கள் என்று எழுத்திலே அப்டிராக்டாக இருக்கிறவர்களை நம் போலவே உள்ள மனுஷியர்கள் வேஷம் போட்டுக்கொண்டு கண் முன்னால் காட்டும்போது தன்னால் அது ஜனங்களை இழுத்து விடுகிறது. புஸ்தகத்தினாலோ லெக்சரினாலோ செய்வதை விட ஆழமாகவும் அழுத்தமாகவும் ஜனங்களுக்கு விஷயங்களை எடுத்துச் சொல்வதற்கு நாடகமே மிகவும் சக்தியோடு உதவுகிறது. அடுத்தது நாடகமும் உணர்ச்சிகளும். எந்த நாடகத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் எல்லா விதமான உணர்ச்சிகளும் கலந்து கலந்து வரும். ஒரே உணர்ச்சி நாடகம் முழுவதும் இருந்தால் சலிப்பு தட்டிவிடும். எல்லா உணர்ச்சிகளும் சமமாக வந்தாலும் அதனால் மனசில் நிலையான ரசானுபவம் ஏற்படாமல் ஒன்றை ஒன்று அடித்து கொண்டு போய்விடும். எல்லாமே கடைசியில் பிசுபிசுத்து போய்விடும். அதனால் ஒவ்வொரு நாடகத்தில் ஒவ்வொரு உணர்ச்சி பிரதானமாக இருக்கும். பாட்டுக்காரனுக்கு பக்கவாத்தியங்கள் மாதிரி மற்ற உணர்ச்சிகளும் இதற்கு அனுகூலமாக கவிந்து கவிந்து வரும். வேணி சம்ஹாரம் என்ற பட்ட நாராயணருக்கு நாடகத்தை எடுத்துக்கொண்டால் அதில் வீரம்தான் பிரதானமாக இருக்கும். இருந்தாலும் அதிலும் கொஞ்சம் சோகம், ஹாஸ்யம் முதலான எல்லாமும் வரத்தான் செய்யும். பவபூதி ஸ்ரீராமன் விஷயமாக மகாவீர சரித்திரம், உத்தர ராம சரிதம் என்று இரண்டு நாடகங்கள் எழுதியிருக்கிறார். மகாவீர சரிதம் அதன் பேருக்கு ஏற்ற மாதிரி வீர ரச பிரதானமானது. இதிலே ராமச்சந்திரமூர்த்தியின் வீர பிரதாபத்தை முக்கியமாக காட்டுகிறார். நாம் மகாவீர் என்றாலே ஜைன மத ஸ்தாபகரை நினைத்துக் கொள்வோம். வடக்கத்திக்காரர்கள் மகாவீர் என்றால் ஹனுமனை நினைப்பவர்கள். பவபூதி சொல்கிற மகாவீரரோ சாட்சாத் ராமரேதான். தர்மஸ்தாபனத்துக்காகவே ஏற்பட்ட ராமருடைய வீர பிரதாபத்தை ஒரு நாடகத்தினால் சித்தரித்து காட்டினார் பவபூதி. இவரே உத்தரராம சரித நாடகத்தில் ஸ்ரீராம பட்டாபிஷேகத்துக்கு பின் சீதாதேவியை வனத்துக்கு அனுப்பியது முதலான சம்பவங்களை சொல்லும் போது நம்மை ஒரேடியாக சோகத்தில் உருகி போகும்படி பண்ணுகிறார். உவமைக்கு காளிதாசன், உபமான காளிதாசிய என்பது போல கருணைக்கு பவபூதி, காருண்யம் பவபூதி ரேவ என்று சொல்லும்படியாக அப்படி நெஞ்சை தொடும்படி சோகத்தை வர்ணிப்பார். காவியங்களில் நவரசம் என்பதில் கருணா என்றால் சோகம் என்றே அர்த்தம். இப்போது நாம் இரக்கம், தயை என்கிற அர்த்தத்தில் கருணை என்பதை பிரயோகிக்கிறோம். இந்த ரசத்துக்கு பவபூதியிலிருந்து ஓர் உதாரணம் சொல்கிறேன். புலம்பி அழாமல் மனஸ் வெதும்பி தன்னைத்தானே குத்தி காட்டிக்கொண்டு கொஞ்சம் ஹாஸ்யம் கலந்த மாதிரி பேசுகிற போது அதனுடைய சோகம் நேராக அழுவதை விட ஆழமாக நம் நெஞ்சை தொட்டு விடுகிறது. ராமனை இப்படி பேச வைக்கிறார் பவபூதி உத்தர ராம சரித்திரத்தில். ஹே ஹஸ்த ராமஸ்ய காத்திரமசி நிர்பர கர்ப்ப கிண்ண சீதா விவாசனப்படோ கருணா குதஸ்தே சம்போகன் என்பவனை கொள்வதற்காக ராமர் வாளை உருவிய கட்டத்தில் அவரை இப்படி பேச வைக்கிறார் பவபூதி. சம்போகனை ஏன் கொல்லப்போனார் என்றால் அவன் தன்னுடைய சமூக ஸ்தானத்துக்கு தகாத உக்கிர தபசை மேற்கொண்டிருந்தான். அதனால் லோக தர்மமே பாதிக்கப்பட்டதால்தான் தர்மராஜ்யமே ராமராஜ்யம் என்று நடத்திய ராமர் அவனை கொல்லப்போனார். அவன் யோக்கியதை மீறி பண்ணினான் என்றாலும் அவன் பண்ணினதோ ரொம்பவும் உத்தம விஷயமான தபஸ். ஆகையால் தபஸ் செய்து கொண்டிருக்கும் சம்போகன் மேல் வாளை பிரயோகிக்க ராமருடைய கை தயங்குகிறது. அப்போது ராமர் அந்த கையை பார்த்து சொல்வதாக கவி சொல்கிறார்.
ஹே அஸ்தமே கையே, உனக்கு இரக்கம் ஒரு கேடா? நீ ராமனுடைய சரீரத்தின் அங்கமாக்கும். அந்த ராமன் எப்படிப்பட்டவன்? நிறை கர்ப்பமான சீதையை நிர்தாட்சண்யமாக காட்டுக்கு விரட்டியவன். அப்படிப்பட்டவனுக்கு அங்கமாக இருக்கிற கையே, உனக்கு தயை எதற்கு, தாட்சண்யம் எதற்கு? இம்மாதிரி ராமனை ஆத்ம நிந்தை பண்ணிக்கொள்ள வைக்கும் போதே சோகரசத்தை மட்டுமல்லாமல் உள்ளூர ராமனுக்கு சீதையிடம் அன்பு இருந்த போதிலும் ராஜதர்மத்துக்காகவே அவர் அவளை திரஸ்காரம் செய்தார் என்பதையும் நாம் உணரும்படியாக பண்ணிவிடுகிறார். நிந்தை மூலமே கதாபாத்திரத்தின் குணத்தை, கேரக்டர் காட்டுகிறார். நமக்கு தர்மத்தையும் சொல்லிக் கொடுக்கிறார். அடுத்தது கதாநாயகன் விதூஷகன், காமதூரன். இப்படிப்பட்ட பல தினுசான பாத்திரங்கள் ஒரு நாடகத்தில் இருந்தாலும் முக்கியமான பாத்திரத்தை குணத்தில் உயர்த்தி காட்டுவதுதான், அதன் மூலம் அந்த குணத்தில் நமக்கு பிடிப்பு உண்டாகச் செய்வதும் தர்மங்களை சொல்வதும் தான் நல்ல நாடகத்துக்கு லட்சியமாக இருந்தது. நாடக இலக்கியம் என்பது சம்ஸ்கிருதத்தில் மகா பெருசாக பறந்து விரிந்து இருந்ததில் பல தினசான கதாநாயகர்களும் இருக்கத்தான் செய்தார்கள். என்றாலும் அவர்களில் திரோதாத்தன் என்பதாக தீரம் நல்ல குணம் இரண்டிலும் சிரேஷ்டமானவனையும், தீரப்பிரசாந்தன் என்பதாக தீரம் சாந்தம் இரண்டும் ஒன்று கூடியிருப்பவனையும் தான் ஐடியல் ஹீரோக்களாக கொண்டாடினார்கள். உத்தமமான நாடக ஆசிரியர்கள் உத்தமமான இப்படிப்பட்ட கதாபாத்திரங்களின் மூலம் ஜனங்களுக்கு தர்ம வழிகளை கண்ணுக்கு முன்னாடி ரசித்து பார்க்கும்படியாக காட்டினார்கள். அடுத்தது மங்களமான முடிவே. சம்ஸ்கிருத நாடகத்தில் இன்னொரு அம்சம் சொல்ல வேண்டும். பொதுஜனங்களின் மனப்பான்மையை அனுசரித்து நல்ல வழியில் நடக்கிறவன் கடைசியில் நன்மையே அடைவான் என்றுதான் காட்ட வேண்டும் என்று நாடக ஆசிரியர்களுக்கு விதி ஏற்பட்டிருந்தது. அதனால்தான் உத்தமராம சரித்திரத்தில் கூட பவபூதி சோகரசத்துக்கு பேரெடுத்திருந்தாலும் முடிவில் சீதை பூமிக்குள் போய் அப்படியே மறைந்ததாக இல்லாமல் மறுபடியும் ராமரோடு சேர்ந்ததாக மாறுதல் செய்திருக்கிறார். முடிவு மங்களமாக இருக்க வேண்டும். பொதுஜனங்களுக்கு தர்மத்தில் பற்றுதல் உண்டாக வேண்டுமானால் தர்மவான் சந்தோஷத்தை அடைந்ததாகவே காட்ட வேண்டும் என்கிற அபிப்பிராயம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஏற்கனவே ஜனங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் கொஞ்ச நஞ்சமில்லை, அதை மறப்பதற்காகத்தான் ஒரு பொழுதுபோக்காக நாடகம் பார்க்க வருகிறார்கள். இதிலே சித்தரித்து காட்டுகிற துக்கம் துக்கமாக இருக்கும் போதே அதற்குள்ளேயும் ஏதோ ஒரு ஆனந்தம் இருக்கிறது என்பது வாஸ்தவம்தான். ஆனாலும் ரொம்பவும் ரசிகர்களாக இல்லாமல் சாமானியமாக இருக்கப்பட்டவர்கள் ஒரு நாடகம் பார்த்து முடித்து வீட்டுக்கு திரும்பும் போது அவர்களுக்கு பழைய துக்கம் போதாது என்று புதுசாக ஒரு துக்கத்தை கொடுக்க வேண்டாம் என்ற அபிப்பிராயத்தில் எந்த நாடகமும் மங்களமாக முடிய வேண்டும் என்று சட்டம் மாதிரி போட்டுவிட்டார்கள். அதனால் பழைய சம்ஸ்கிருத நாடகங்களில் டிராஜடியே கிடையாது, எல்லாம் காமெடிதான். சோகத்துக்குள்ளும் நம்மை உயர்த்துகிற ஏதோ ஒன்று இருக்கிறது என்பது வாஸ்தவம்தான். அதனால்தான் ஷேக்ஸ்பியர் போன்ற மேல்நாட்டு நாடகாசிரியர்கள் லோகமெல்லாம் கொண்டாடும் பெரிய டிராஜடிகளை எழுதியிருக்கிறார்கள். அது அவர்கள் தேசாரத்துக்கு பொருந்தும். அவர்கள் மற்ற பொழுதுகளில் சந்தோஷமாக இருக்க தெரிந்தவர்கள். பால் ரூம் டான்ஸ் என்று ஆடுவார்கள். அதனால் அவர்கள் டிராமாவில் அழுதால் பரவாயில்லை, நம் வாழ்க்கையில் இந்த டான்ஸும் ஆனந்தமும் கேளிக்கையும் இல்லை, அவை நமக்கு இருக்கவும் வேண்டாம். அதோடு நமக்கு பொதுவாகவே எத்தனை சௌகரியம் இருந்தாலும் வெளியிலே சந்தோஷமாக காட்டிக்கொள்ளாமல் கொஞ்சம் மூக்கால் அழுவதே சுபாவமாக இருக்கிறது. இந்த அழுகைக்கு நடுவில் பொழுதுபோக்கு என்று ஒரு நாடகத்துக்கு போனால் அழுகையை ஜாஸ்தியாக்கிக் கொள்ளாமல் அங்கிருந்து சந்தோஷமாக திரும்ப வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில்தான் நாடக லட்சணம் வகுத்தவர்கள் மங்களமான முடிவே இருக்க வேண்டும் என்று விதித்ததாக சொல்லலாம். இதனாலெல்லாம் ஹாஸ்ய கூத்தாக காமிக்காக இருந்துவிட்டது என்று அர்த்தமில்லை. எல்லா உணர்ச்சிகளும் கலந்திருக்க வேண்டும் என்பதால்தான் நவரசம் என்று பிரித்து வைத்து அவற்றை சித்தரிப்பதற்கே முக்கியத்துவம் கொடுத்தார்கள்.